எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேஆர் சமையலன் கோலத்துல கேசரி எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவை, 50 கிராம் ஆயில், ஒரு 10 முந்திரி பருப்புல உடைச்சி போட்டு வச்சிருக்கிறேன், நெய் 50 கிராம், ஏலக்காய் அரை ஸ்பூன், கேசரி பவுடர் 1 கால் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச். இந்த கேஸ் ஆன் பண்ணி இந்த pan வந்து அடுப்புல வச்சிருக்கேன். pan வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போல ஊத்தி இருக்கேன். நெய் சூடாயிச்சு, இந்த முந்திரி பருப்பு இந்த நெய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட இந்த ரவையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இத வந்து இப்ப வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதுல ஒரு 3 டம்ளர் தண்ணி போல இதல ஊத்தி இருக்கேன். இது கூட 1 பிஞ்ச் உப்பு, 1 கால் ஸ்பூன் கேசரி பவுடர். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இது கூட இந்த ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து இப்ப நல்லா வேகணும். ரவை வெந்த பிறகு தான் சர்க்கரையே வந்து இது கூட ஆட் பண்ணணும். முதலே நம்ம சர்க்கரை போட்டுட்டோம்னா இந்த ரவை வந்து வேகாது. இது ஒரு 10 நிமிஷம் போல இந்த ரவை நல்லா வேகட்டும். 1 கப் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துனாதான் இந்த கேசரி வந்து நல்லா பதமா நல்லா இருக்கும். தண்ணியை கம்மியா ஊத்திட்டோம்னா உப்புமா மாதிரி ஆயிரும். இப்ப இது கூட 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்திக்கலாம். இப்ப வந்து ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வந்து இப்ப இந்த சர்க்கரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டோன்னா கேஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா இந்த ரவையும் இந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே வந்து கிண்டிட்டு இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் மாத்தி மாத்தி ஊத்தி நம்ம அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். இதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கிறேன். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை போட்டிருக்கிறேன். நீங்க இனிப்பு அதிகமா வேணும்னா கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம், கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். இப்படியே இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இப்ப இந்த ரவை நல்லா வெந்து சர்க்கரை கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து பதம் வந்துருச்சு பாருங்க. இப்ப இது கூட 1-2 ஸ்பூன் நெய் போல ஊத்தி ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடரையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் ஆயிலையும் ஊத்திக்கலாம். கேசரி நல்லா கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு நல்லா கிண்டுனாதான் அந்த கேசரி வந்து நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு வந்து நம்ம ரவை போடும் போதே முந்திரி பருப்பை இது கூட போட்டுட்டேன் பாருங்க. நல்லா இப்ப திரண்டு வந்துருச்சு கேசரி. இது வந்து அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு. யாராவது நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா இந்த கேசரி செய்யலாம். இந்த கேசரி வந்து நல்லா பதம் வந்துருச்சு. இது கூட மிச்சம் இருக்கிற நெய்யும் இது கூட ஊத்திக்கலாம். 1-2 ஸ்பூன் ஆயிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் கேசரி செஞ்சு பாருங்க. கேசரி பிடிக்காதவங்கலாம் கூட கேசரி சாப்பிடுவாங்க. இப்போ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.